பொறியியல் கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது, கல்வியின் தரம் உயர வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் நோக்கம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வை சென்னையில் இன்று அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். அப்போது மாநிலம் முழுவதும் மொத்தம் 433 பொறியியல் கல்லூரிகளில் 240,000-க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளதாகவும், அவற்றில் விண்ணப்பித்து தகுதி பெற்றுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 170,000-க்கும் மேற்பட்டோர் உள்ளதாகவும் அவர் கூறினார். முதல் நாளான இன்று அரசு பள்ளிகளில் பயின்று 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பம் செய்தவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக பொன்முடி கூறினார். மாற்று திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகளுக்கான கலந்தாய்வு வரும் 25ஆம் தேதியும், பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 29ஆம் தேதியும் தொடங்கும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தொழில் பயிற்சி பெறும் வகையில் நான்முதல்வன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொன்முடி கூறினார். கல்லூரியின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு கல்வியின் தரமும் உயர வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் பொன்முடி தெரிவித்தார். பொறியியல் கல்லூரிகளில் சேர்கிற மாணவர்கள் முதல்ல நான் ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ ஓரளவு பரவாயில்ல. காரணம், தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான். தனியார் தொழிற்சாலைகளிலும் அரசு தொழிற்சாலைகளிலும் மற்றும் உள்ள வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் வகுப்பில் அவர்களை எல்லாம் தயார்படுத்துவதற்காகத்தான் நான் முதல்வன் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த கல்வியில் கூட அவர் குறிப்பாக எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது, தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருப்பவர் தான் தமிழக முதல்வர் அவர்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட சென்ற ஆண்டே தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து பிரிவுகளிலேயும் தமிழ் வழியிலே படிக்கலாம் என்றும் கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.